ஜானகிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கினேன். அது கல்யாணம் எல்லா பாக்ஸிங் போட்டியிலையும் தொடர்பாண்டி ஆட்களை ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். எந்த பிரச்சனையுமே இல்லாத சமயத்துல அந்த கோட்டை விட விடுங்க. தாங்க பொம்பளைகளே இப்படிதான் உடவு கடைக்கு வந்தா மூணு மணி நேரம் காக்க வச்சிருக்கீங்களா? சும்மா இருக்க, இது நல்லா இருக்கா? இது வேண்டாம். ஹாய் ரம்யா. ஹாய் ரம்யா. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாரு? உங்க தெரியலனா என்ன? இப்ப தெரிஞ்சிருக்கா போச்சு. இவ என் ஃப்ரெண்ட் ரம்யா. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே எங்களை மாதிரி திக் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது தெரியுமா? திக் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் மை ஹஸ்பண்ட். ஹலோ. எங்க வீட்டுக்கு நீ நிச்சயமா வரணும். என்ன? ஓகே. ஆமா ஆண்டி, கட்டாயமா எங்க வீட்டுக்கு வரணும். இவன் பையன். ஹலோ ஹலோ. போறப்போமா? போலங்க. புடவை ரெடி. பாய். நடக்க போற குத்து சின்ன போட்டியில் கலந்துக்க போறியாம? அதுக்கு தான் பரவாயில்ல. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் பாராட்டும் போது முகத்துல சந்தேக கோடி விழுறது சகஜம்தான் மிஸ்டர் ராஜ்குமார். அன்பான மனைவி ஜானகி, அழகான குழந்தை தெளி, இவங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஜாதகத்தையே தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்ன சந்திக்க வந்திருக்கேன். என்னை பத்தி நீயும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். சொல்லுங்கடா. தேவையில்லை மிஸ்டர் தரப்பாண்டி. குத்துச்சண்டாங்கிற மகத்தான விளையாட்ட சூதாட்டமா மாத்தின பெருமைக்கு சொந்தக்காரன் நீ. இப்ப நீ வந்திருக்க நோக்கம் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன கட்டுப்படுத்த. அதுக்கு நான் உடன்பட்டா உங்களுக்கு கிடைக்க போற பல லட்சங்களை எனக்கு கொடுக்க போறீங்க. சில லட்சங்கள். வெரி குட் ராஜ்குமார். வயசுல சின்னவனா இருந்தாலும் லட்சங்களோட அருமைய நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கையா. நம்ம போட போற அக்ரிமெண்ட்டுக்கு இது அட்வான்ஸ். நடக்க போற போட்டியில நீ தோக்கணும். லட்சங்களோட அருமை உனக்கு தெரியும், லட்சியத்தோட அருமை மட்டும்தான் எனக்கு தெரியும். வெற்றியை தவிர வேற எதையும் விரும்பாதவனா? முடிஞ்சா கோதால ஒரு ஆம்பளையை நிறுத்திப்பாரு. இப்போ ஏன் ராஜ்குமார், ஏன் ஏன் இப்படி பதற? நான் சொல்றது கொஞ்சம் கேளியா? உடம்ப பயன்படுத்தி முன்னுக்கு வந்தவனை விட மூளைய பயன்படுத்தி முன்னுக்கு வந்தவன் தான் அதிகம். உன் உடம்ப விட என் மூளை ரொம்ப ஸ்ட்ராங். உன்னை டச் பண்ணாம தோக்கடிக்க ஆயிரம் வழி இருக்கு. துரப்பாண்டே, ஞாபகம் இருக்க? பாக்ஸர் ஆண்டனி என் குரு. துரப்பாண்டி என்ன சொல்ல? உடம்பு விட மூளை ஸ்ட்ராங். ஆளு வளரணும், அறிவும் வளரணும், அதான் வளர்ச்சி. துரப்பாண்டி, ஆட்டுக்கு மாலை போட்டா அது பலியாக போகுதுன்னு அர்த்தம். காளைக்கு மாலை போட்டா அது பலி வாங்க போகுதுன்னு அர்த்தம். நீ மாலை போட்டிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு. முடிஞ்ச உடனே காப்பாத்திப்போ. கேட்டல்ல, வெளியே போட. மேல நிக்கிற தைரியத்துல நீ பேசுறான். டனி, உன்னை எப்படி கீழே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். ஏய் சுஜுபி, நடக்க போற பாக்ஸர் போட்டியில நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஜானகி, நான் சொல்றத கேளு. ஜானகி போட. ஜானகி, ஜானு, இப்ப என்ன நடந்துச்சுன்னு கோச்சுக்கிற? ஒண்ணுமே நடக்கல. ஆமா, இப்ப சண்டை போட்டுப்பீங்க, அப்புறம் ஒன்னா சேர்ந்துக்குவீங்க. நான் எந்த கட்சியிலதான் சேர்றது? ஜானு, அந்த பொண்ணுங்க பண்ண தப்புக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்றடா? அவளுக்கு வெட்டி கட்டுமே கை பிடிச்சு கிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தோணல இல்ல? தோணுச்சு, கையோட விட்டாங்களே. அதான் கரெக்டா. நீ இப்ப என்கிட்ட அடி வாங்க போற. என்ன என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? இது பாருங்க, நீங்க பெரிய பாக்ஸரா இருக்கலாம்,
உங்களுக்கு 1000 ரசிகங்க இருக்கலாம். அவங்க வேணா உங்க பாக்ஸை பார்த்துட்டு கை தட்டிட்டு போட்டோம். ஆனா உங்களை தொடர உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஜானு, ஜானகி, நான் வந்த நேரமே சரியில்லை போல இருக்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், அப்பாவோட ஃபேன்ஸ் 5-6 பொண்ணுங்க அப்பாவை கிஸ் பண்ணிட்டாங்க, அதான் சண்டை. ஜானகி, அடுத்தவங்க பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு ஹஸ்பண்ட் கிடைச்சதை நினைச்சு பெருமை பண்ணுடி. இதுக்கு போய் சண்டை போடுறீ? இதெல்லாம் மாடர்ன் வேர்ல்ட்ல சர்வ சாதாரணம். இவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இப்ப நான் மேரேஜ் பண்ணிக்குவேன். தப்பு பண்ணிட்டேனே. என்னப்பா அவசரப்பட்டு உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டேனே? கரெக்ட், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஹலோ. ஹலோ ரம்யா, வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்படி ஏதோ ப்ராப்ளம் இருந்தா மெக்கானிக் வண்டியை எடுத்துட்டு வந்துட சொல்லுங்க, நான் வேணா வீட்ல டிராப் பண்ணுறேன். ஓகே, தேங்க் யூ. நீ எதிர்பார்த்திருக்க மாட்டே. இல்ல, இங்கே வந்த. அப்படி கேள், ஏன் எதுக்கு எப்படின்னு நீ கேட்டாதான் இது இதுக்கு இப்படின்னு நான் சொல்ல முடியும். 1000 தான் உனக்கு எனக்கும் பிடிக்காம போனாலும் ஏன் மாம மக நீ உன் வாழ்க்கையில ஒருத்தி குறுக்க வரத என்னால பொறுத்துக்க முடியாது. உன் புருஷன் வீட்டு சாப்பாட்டை விட்டுட்டு ஹோட்டல் சாப்பாடுன்னு அலையறாமா? அதாம்மா அந்த ரம்யா வீட கதின்னு கிடக்குறான். நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஆதாரத்தோட சொல்றேன். இப்ப கூட உன் புருஷன் அவ வீட்டுலதாம்மா இருக்கான். உன் மனசு கண்ணாடி மாதிரி பின்னாடி நொறுங்கிடக்கூடாது. நான் வரேன். ஓகே பாய். காவல் சவுட் பண்ணா வாங்க. இல்ல நான் போன். பிளீஸ். ஓகே. ஹலோ. எஸ், யாரு போன்ல? தெரியல, ரம்யா விட கேட்டாங்க, அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வச்சிருங்க, காஃபி நீ உங்க அப்பா மடியில உட்கார்ந்து இருந்த. ஆமா தாத்தா, நான் மறந்தே போயிட்டேன். வாங்க மாஸ்டர். Many happy returns of the day, Kumar. Thank you. மாஸ்டர், என்ன இந்த அளவுக்கு ஆளாக்குன நீங்க தான். எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நோனோ. தாத்தா, ஃபர்ஸ்ட் என்னோட பரிசு தான். ஓகே. அப்பா பேரை கெடுத்துட்டியடா. நான் சின்ன பையன் தானே, என் கிட்ட ஜெயிச்சிட்டீங்க, எங்க அப்பா கிட்ட ஜெயிச்சிடுங்க பாக்கலாம். உங்க அப்பா என்னடா, என்கிட்ட யாரா இருந்தாலும் தோத்துதான் போகணும். இதுக்கு ஒரு கை பாத்துருவோமா? போ பாக்கலாம், போய் போய் ஒரு பொம்பளை கிட்ட போட்டு போட சொல்றியடா. கமான் ஜானகி, ரம்யா கிட்ட போய் திலீப்புக்காக. ஓ திலீப், திலீப். கமன் டாடி, கமன் டாடி, விடாதீங்க, விடாதீங்க. பாத்தியா, உங்க அப்பா தோத்துட்டாரு. வாங்கப்பா. அது பொம்பளையாச்சேன்னு விட்டுட்டேன். இல்ல